என்ன பிரதர், வெளியில சுத்துற அளவுக்கு ஏரியால ஃப்ரீ ஆயிட்டு இருக்கிற? அதெல்லாம் பரவாயில்ல, எதிர் வீட்டுல சரசுன்னு ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கு, அத மட்டும் பார்த்து பல்லுகில இழுச்சிட போற பட்டைய கலப்பிடுவாங்க. ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காத, கொஞ்சம் நவரு காலை கடனை கழிச்சிட்டு வரேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஏத்துறது இல்லப்பா, ஏறக்கிறது நவரு. எங்கே கொஞ்சமா அறிவிருக்கா? காலையில சொல்லியிருந்தா ரெண்டு சேர்ந்து இருக்கலாம்ல. ஆமா, பெரிய பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ண போறோம், போய் வேலை பாத்தீங்க. நல்லது சொன்னா கேட்க மாட்டா? ஆமா, நல்லது செய்ய வேண்டாம், மூஞ்ச பாரு. அப்புசாமி, என்ன கூப்பிட்ட? உன்னதாண்டா கூப்பிட்ட, கேட்பாரு. நீ தாண்டா அப்புசாமி. அப்புசாமி டாய் டாய், அப்புசாமி டாய் டாய். எத்தனை டா போட்டு பேசுற? ஒண்ணு போட்டு நான் இடம் அசிங்கமா ஆயிடும்னு பாக்குறேன். டே அப்புசாமிங்களா, நேத்து ராத்திரி நானும் உசைன் பாய் சேர்ந்து என்ன பண்ணீங்க? உன் வீட்டுக்கு வந்தோம், நீ இல்ல. உன் வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கோம், இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வச்சிரும். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டா அப்புறம் பின்னாடி என்னையா வரும்? முன்னாடி வெடிக்குதோ பின்னாடி வெடிக்குதோ தெரியாது, ஆனா வெடிக்குது. சிங்கண்டா, உட்கார்ந்து நிம்மதியா ஃப்ரீயா போக வேண்டிய விஷயத்த நிக்க வச்சே போக வச்சுட்டியா? என்னாலயே பொறுக்க முடியல. இந்த வசந்த மாளிகையை கட்டி முடிக்கலான்னு பார்த்தா ஊர் புறம் தேடி வரேன், இங்க வந்து இருக்க. அட சும்மா ஏரியா, நானே கொத்தனார காணும்னு தேடி நிக்கிறேன். ஏன் இவங்க பிரதரங்க? என்ன விஷயம்? ஏல ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுடணும்னா அவரை பத்தி தெரிஞ்சுடணும்னு கேட்க முடியும்? சரசு அப்பதான் கேட்டு சொன்னான். எதுக்கு? பொண்ணுங்கன்னு கொடுக்க ஐடியா இருக்கும். பே தம்படிப்பானா? என்ன கேள்வி கேக்குற? நான் கூட சுறுசுறுப்பா இருக்கணும்னா உடம்பு மூட்டம் போடுறதுக்கு ஒரு டம் வலிப்பேன், ஆனா பிரதருக்கு டம்முன்னாலே என்னன்னு தெரியாது. சரி, தண்ணி கிண்டி சாரையன் பிராந்தி ஏதோ அடிப்பானா? பிரதருக்கு கோயாலியே தண்ணி அடிக்க தெரியாது, ஆனா நாம அப்படி இல்ல. பொண்ணாத்தா சிரிச்சாலும் மொறிச்சாலும் ஹோட்டல்ல ஆரம்பிச்சு புல்ல முச்சிருவோம்ல. அப்ப இந்த பொம்பளை பிள்ளை விஷயத்துல சுத்தமான பேர் தானே? சொக்க தங்கம் ஐயா, சொக்க தங்கம். ஒரு பொண்ணை கூட அவன் இது வரைக்கும் வராசினது இல்ல, ஆனா நாம அப்படி இல்ல. போதல மட்டும் ஆனா ஒண்ணு ஒக்க ஃபிகரா இருந்தாலும் மல்லு கட்டிடுவோம்ல. இன்னமும் உன் பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிற, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணாத்தா கிட்ட என்ன பத்தி பேச சொல்லணும், என்ன ஆச்சு? அவளுக்காக தான் இந்த மாளிகையே கட்டிட்டு இருக்கேன். அத பத்தி கேக்கதானே, முதல்ல இருந்தே வியாபாரிய கட்டிட்டு இருக்கேன். இப்பதான் நீ வயித்துல பால வாத்தி இருக்கிற. ஏய், உன் வயித்துல பால வாக்குற, மோர வாத்திருக்க. மோர ஒரு விஷயம் தெரியுமா? சரசாப்பும் கேட்க சொல்ல, பொண்ணா தப்புல கேட்க சொல்லா. அவையா என் பிரதர பத்தி விசாரிக்க? பிரதர பத்தி கேட்டதானே உன் குட்டெல்லாம் வெளியூரு. என்னையா குழப்பற? ஊர்ல உள்ள அயோக்கியத்தனம் பண்ணி போட்டு நீ பொண்ணத்தாள கெட்டாலும் பாக்கியா? நீ ஆம்பளை இருந்தா பொண்ணத்தாள கெட்டாலும் பாப்போம். ஆடா பாவி, பிரதருக்கு நல்லது நடக்கும் நினைச்சு நாலு வார்த்தை நம்மள பத்தி தப்பா சொன்னா நம்ம கையாலேயே ஆப்பு செய்ய வச்சு அது மேல தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டானே. குத்துது தண்டவாளத்துல ரயில ஓடணும். சேராட்டா ஏன் ஓடணும்? இப்ப 24 பேருடைய நிலைமை என்ன? ஐயா நல்லா இருக்கீங்களா? பிடிக்காத உனக்கு என் மாப்பிளை பாக்குறது தானே வந்தேன். ஆமாங்க ஐயா. என்னது எடுத்துக்குங்க. திருப்பதி லட்டுன்னு சொல்ல வேண்டாமா? ஏழுமலையானுக்கு ஒரு கும்பிடு போட்டு சாப்பிட்டுருப்பான்ல. போட போட, திருப்பதிக்கு போனா பிரச்சனை தீரும்னுவாங்க. இவர் பிரச்சனைய ஆரம்பிக்கிறாரு. மேம, திருப்பதி லட்டு எடுத்துக்கங்க. திருப்பதி லட்டு. கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி, வட திருப்பதி, தென் திருப்பதி, எல்லா திருப்பதியும் போயிட்டு வந்த எனக்கு தெரியாதா இது திருப்பதி லட்டுன்னு? ஏன்னோ மடை எனக்கு சொல்ல மாதிரி திருப்பதி லட்டு திருப்பதி லட்டுன்னு சொல்றேன். ஏடு கொண்டல வடா, பிச்சு புடுவோம் பிச்சு. என்ன பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கு பையன் மாதிரி இருக்க, மூஞ்ச பாரு குதிரை மெச்ச மாதிரி பாருது. மாமா கலெக்டர் வீட்டுல செட்டில் ஆயிட்டான்னு ரொம்ப பெருமைப்பட்டேன், ரொம்ப தலகணமா ஆடுறான். அவனை குப்ப தாண்ட வாடி உன்னை குப்பை லாரியில தூக்கி போறேன். இவரே போந்தாரு, இங்க குடுத்தா இங்கேயும் வாங்கணும். என்ன பிரதர் கையில இங்கேயும் வாங்கணும் போல இருக்கு. ஒன்னில 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 இல்ல, கையில என்ன மறைச்சு வச்சிருக்காரு பிரதர். கையில என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க, காமிங்க. ஒன்னும் இல்ல பிரதர், பூந்தி பிரதர். யோ, திருப்பதி லட்டு போய் பூந்தின்னு சொல்ற, என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? கரெக்ட், இன்னும் ரெண்டு பேருக்கு இந்த லட்டு கொடுத்தனா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சொன்னாலும் அடிக்கிறான், சொல்லாட்டியும் அடிக்கிறான் பிரதர். நான் இந்த ஏரியா விட்டே போறேன் பிரதர். முதல்ல இந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் பிரதர், உங்களுக்காவது நல்லது நடக்கட்டும். என்ன பாக்கணும்னா நீ குப்பத்துக்கு வந்து பாரு பிரதர். நல்லா கலெக்டர் ஆகுன, எல்லாருக்கிட்டயும் அதிகாரம் கொடுத்துட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்குது. நைட்டு பூரா கூத்தச்சுட்டு பிரதர் நம்ம ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டான்? குப்பத்திலயும் ஆளை காணோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
செல் அடிச்சு பார்த்தா சிக்னல் இல்ல. நீங்க தானே வழி சொல்லணும். எந்த வழியா வந்த, எந்த வழிய தொலைச்ச, என்ன உன் பிரச்சனை அதை சொல்லு. என் தலைவன் பத்தி வழி சொல்லுங்கண்ணே. இங்க ஜாதிக்கு ஒரு தலைவன், வீதிக்கு ஒரு தலைவன் இருக்கா, நீ எந்த தலைவனை பத்தி கேக்குற? எனக்கு ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான், அவர் பத்தி வழி சொல்லுங்க. அட அறிவு கட்ட தரதுல எம்ஜிஆர் போய் பல வருஷம் ஆச்சு. எங்கன்னு போயிருக்காரு? மெரினா பீச்சுக்கு போயிருக்காரு. ஓ, அங்க போனா என் தலைவரை பாத்துலாமே? பாக்கலாம், ஆனா பேச முடியாது. என்னண்ணே புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. அந்த இழவை எப்படி புரியுற மாதிரி சொல்றது? அட அறிவாளி, பொன்மலை சம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்து பல வருஷம் ஆச்சு. அவரை மெரினா பீச்ல தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. நீ அங்க போனா அவருடைய சமாதிய பாக்கலாம். சமாதிக்கு ஒரு பெரிய குமுடு போட்டு பொழுதோட பஸ் ஏறி மரியாதையா ஊருக்கு போய் சேரு. என்னண்ணே சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை ஏத்துட்டீங்க? ஏண்டா நேத்து நான் செஞ்சு கொட்டேன், தலைவர் பாத்து தலைவர் செத்து போயிட்டேன்னு சொல்றேன். என் தலைவருக்கு தெரியாம ஒரு எதிரியா, இவனுக்கு தெரியாம போச்சு, இவனுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. மாப்பிள்ள போன ஜென்மத்துல போலீஸ் மோப்பனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஊரி ஊரிடா பவுடர்ல பட்டைய போட்டுக்கிட்டு உள்ள ஒண்ணும் போடாம வெள்ளையும் ஜல்லையுமா வேகமா போறான். மொசம் பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியணுவாங்க. அநேகமா இது கீழ் வீட்டு மொசலை தான் பிடிக்கிறதுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். முத்துக்குடி, ஃபாலோ மீ. நான் தான் முத்துக்குட்டியா? ரஜினி மூமதே 18 தடவை தான் படம் எடுத்தான். ஆனா நீ டே நைட் மேட்ச் மாதிரி விடாம 6 மாசமா அந்த பிள்ளைய ட்ரை பண்றிய. சூப்பர்ரா. தாத்தா இல்லாத டைம்லயே வராரு. ஷார்ப்பான பையதான், ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் சடக்குன்னு ஸ்லிப் ஆயிடுறானே. அது வந்து தாத்தா இல்லைங்களா? தாத்தா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. டே டே டே, காலையில 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிழமை மார்க்கெட்டுக்கு போடுவான்னு தெரிஞ்சு அந்த கேப்பில் எதனாடா லவ் ட்ராக்கே ஓட்டிக்கிட்டு இருக்க? மேலே மேட்ருக்கு போட போட்டு இழுக்காதே. அது வந்துங்க, மாமா தான் கரண்ட் பில் எவ்வளோன்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. அதான் வந்தேன். கரண்ட்டை கண்டுபிடிச்ச இடிச்சனுக்கே ஷாக்க போடுறான் நம்மப்பில. தாத்தா இல்லைங்களா? தாத்தா வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கோங்க. நான் மேல் மாடியில் தான் குடியிருக்கேங்க, அதான் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு டீ, காஃபி, சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. நான் ரொம்ப நல்லா பையங்க, அதான் சொல்ல வந்தேங்க. பாய்ங்க, வரேங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்க. என்ன மாமா, நர்சஸ் காஃபி போடுறீங்களா? பேஷ் பேஷ், நல்லா போடுங்க. மாப்பிள்ள எங்க, கோயிலுக்கு போயிட்டு வரல? ஆமா. எங்க, பொம்பளைசாமி கோயிலுக்க? எப்படி மாமா கரெக்டா சொல்றீங்க? மாப்பிள்ள நீ கோயிலுக்கு போ, குளத்துக்கு போ. நின்று கும்பிடு, உட்காந்து கும்பிடு, படுத்து கும்பிடு, பறந்து கும்பிடு, டைவ் அடிச்சு கும்பிடு, டாவடிச்சு கும்பிடு. அதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா தேவையில்லாம மாமன் பேரை சொல்லி ஓடாத மீட்டருக்கு கரண்ட் பில் கட்டாத. மாமா, மலர் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் மாமா. காப்பில சக்கரை ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனா? நான் சீரியஸா சொல்றேன் மாமா, ஜோக்கா பண்றேன். அது எப்படி இந்த காலத்து பசங்க எல்லாம் கவர்ச்சியா கண்ணுக்கு லட்சணமா பளிச்சுன்னு சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கிற பொண்ணா பார்த்து லவ் பண்றீங்க? மாமா, நான் மலருக்காக என் உயிரையே கொடுப்பேன். அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் சரிடா, ஆனா நீ ஏதாவது நம்ம ஊரு பூவாத்தா பொண்ணாத்தாவை லவ் பண்றேன்னு இருந்தா நானும் சரின்னு நம்பியிருப்பேன். ஆனா நீ மலர் எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்ற, அதான் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னமாமா செய்யறது? சர்ற மாப்பிள, நீ மலர் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதலா,
இல்ல வெறும் காமமாங்கறத இன்னைக்கு நைட்டே டெஸ்ட் பண்ணிடுறேன். மாமா வெயிட் அண்ட் சீ.